மிகவும் வருத்தமாகவும் கவலையாகவும் இருக்கின்றது. இவர்களுக்கா ஓட்டு போட்டும் இவரா நம் முதல்வர் என்று ஒரு பெண், அதுவும் சென்னை மாநகரத்தின் முதல் குடிமகள் என்ற பொறுப்பில் இருக்கின்ற பெண், தன் கான்வாயில் தொங்கிக் கொண்டு வருவதை முதல்வர் கண்டுகொள்ளாமல் இருப்பது அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கும் காமன் மின்மீட்டரை வணிக மயமாக மாற்றியது. பள்ளி மாணவர்களிடம் போதை பழக்கம் அதிகமானதைக் கண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது. கட்சியிலே துரை சந்திரசேகரன், டிஆர்பி ராஜா போன்ற தகுதியானவர்கள் இருக்கும் பொழுது வாரிசு என்ற ஒரு காரணத்தினால் உதயநிதியை அமைச்சர் பதவிக்கு முன்னிறுத்துவதும், உதயநிதியை புகழ்ந்தால் பதவி கிடைக்கும் என்று நினைப்பவர்களுக்கு தகுதி சீனியாரிட்டியை மறந்து பதவி தருவது போன்றவை பொதுமக்களிடம் அதிருப்தியையே உண்டாக்கும். குறிப்பாக முதல்வரின் குடும்ப உறுப்பினர்களுக்காக கோயில்களின் ஆகம விதி மாறுதல், பக்தர்களுக்கான தரிசன நேரம் தடுக்கப்படுதல் போன்றவை உண்மையிலேயே கவலை தரக்கூடியதாகும். தமிழகத்தில் அதிமுகவின் 91ஆம் ஆண்டிலிருந்து 96ஆம் ஆண்டு ஆட்சியும், திமுகவின் 2006இலிருந்து 2011 ஆட்சியும் பொதுமக்களால் மிகவும் வெறுக்கப்பட்ட ஆட்சி காலமாகும். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற ஆட்சியானது அந்த இரண்டு மோசமான ஆட்சி காலங்களின் கூட்டுக்கலவையாக இருக்கின்றது என்பதை நினைத்தாலே கவலையாக இருக்கின்றது. இன்னும் எப்படி 3.5 ஆண்டுகள் போகும் என்று நினைத்தாலே பயமாக இருக்கின்றது. முதல்வரின் சமீபத்திய ஆடம்பர ரயில் பயணமானது 1991ஆம் ஆண்டு காலத்தில் ஜெயலலிதாவின் ஆடம்பர அரசியலையும், குடும்ப மற்றும் வாரிசு அரசியல் உதயநிதி திணிப்பும், 2011ஆம் ஆண்டு காலகட்டத்தில் கருணாநிதி ஆட்சியையும் நினைவுபடுத்துகிறது என்பதை மனதில் கொள்க. மக்கள் ஏமாளிகள் அல்ல. பிஜேபி எதிர்ப்பு மற்றும் அதிமுகவில் பிளவு உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது என்று எண்ண வேண்டாம். 1996ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக விட்டு வைகோ பிரிந்த பொழுதும் அதிமுக பலமாக தேர்தல் கூட்டணி அமைத்தாலும் திமுகவே வென்றது. ஜெயலலிதாவே அந்த தேர்தலில் தோற்றார். மீண்டும் சொல்கின்றேன், மக்கள் முட்டாள்கள் அல்ல. உங்கள் வாய்ப்பு வந்தவுடன் நீங்கள் நிஜமுகத்தை காட்டுகிறீர்கள். மக்கள் தங்கள் வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு பாடம் சொல்ல. அரசு மலர் செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மலர் செய்தியை பாருங்கள். எங்கள் அரசு மலர் செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க. எங்கள் செய்தி உங்களிடம் வந்து சேரும். நன்றி, வணக்கம். அரசு மலர் நாளிதழ், மாதம் இருமுறை, தமிழகம் முழுவதும்.